என்னோட டெய்லி ரொட்டீன் ஃபுட் ஹேபிட்ஸில் வந்துட்டு இந்த ஒரு அஞ்சு உணவு எப்போவுமே இருக்கும். ப்ரோட்டீனுக்கு, ஃபேட்க்கு, பாடி ஹீட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஃபுட் கிரேவிங்ஸை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்குன்னு இந்த ஒரு அஞ்சு விஷயம் என்றைக்குமே என்கிட்ட இருக்கும். அது என்னன்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க், அப்படி இல்லைன்னா இளநீ, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட் டேஸ் நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன். பாடி நார்மலாகவே எனக்கு ஹீட்டாக இருக்கிறனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே உதவும். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அப்படி இல்லைன்னா லஞ்சுக்குள்ளே ரெண்டு எக்ஸ் வந்துட்டு கம்பல்சரி எடுத்துப்பேன். ஸ்ட்ரெஸ்னால வந்துட்டு ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்றைக்குமே என்னோட ஹேண்ட்பேக்ல ஒரு சின்ன பாக்ஸ்ல வந்துட்டு ஒன்னா பாதாம் ஒரு பத்து இருக்கும், அப்படி இல்லைன்னா ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் போட்டு வச்சிருப்பேன், அப்படி இல்லைன்னா கியூகம்பர், அப்படி இல்லைன்னா கேரட் குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு லஞ்ச் பாக்ஸ் இருக்கும். ஸோ பசிக்கும் போது அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறனால ஒரு ஃபுட் ஆப்ஸ்லாம் நான் போய் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ், நேச்சுரல் ஃபேட்ஸ், ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வாட்டர் எப்படியும் ஒரு 2.5 to 3 liters தண்ணி வந்துட்டு கண்டிப்பாக என் உடம்புக்குள்ள போயிடும். ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறனால தான் நம்ம வந்துட்டு ஆக்டிவாகவே இருக்க முடியுது. ஸோ உங்களோட டாப் 5 ஃபுட்ஸ் என்னங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்க.